ஆறு பேர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். செய்யாறு சிப்காட் எதிர்ப்பு போராட்டத்தில் கைதான ஆறு பேர் மீதான குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். பச்சையப்பன், தேவன், சோழன், திருமால், மாசிலாமணி, பாக்கியராஜ் ஆகிய ஆறு பேர் மீது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த அந்த குண்டர் சட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சிப்காட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது பொது சொத்துக்கு சேதம் விளைத்ததன் காரணமாக இவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆட்சியர்கள் அவர்கள் பிறப்பித்த அந்த குண்டர் சட்டம் என்பதை ரத்து செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார். பச்சையப்பன், தேவன், சோழன், திருமால், மாசிலாமணி, பாக்கியராஜ் ஆகிய ஆறு பேர் மீது பிறப்பித்த அந்த குண்டர் சட்டம் என்பது ரத்து செய்து ஆணையை பிறப்பித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆறு பேர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார். செய்யாறு சிப்காட் எதிர்ப்பு போராட்டத்தில் கைதான ஆறு பேர் மீதான குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான உத்தரவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார். பச்சையப்பன், தேவன், சோழன், திருமால், மாசிலாமணி, பாக்கியராஜ் ஆகிய ஆறு பேர் மீது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த குண்டர் சட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சிப்காட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததன் காரணமாக இவர்கள் மீது குண்டர் சட்டம் என்பது பாய்ந்திருந்தது. வெளியாட்களின் தூண்டுதலின் பேரில் தவறு செய்தோம், இனி இதுபோன்ற தவறுகளை செய்ய மாட்டோம் என உறுதியளித்ததால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.